ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ஓடிஐ வேர்ல்டு கப் இந்த வருடம் நடக்க போகுது. ஸோ இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கான ஷெடியூலோடைய ஒரு சில முக்கிய அப்டேட்டை பிசிசிஐ தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போ மோத போகிறாங்க, இந்த ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கான ஷெடியூலை இந்நேரம் பிசிசிஐ மற்றும் ஐசிசிஐ வெளியிட்டிருக்கணும். ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவில் நாங்கள் வந்து விளையாட மாட்டோன்னு, ஆசிய கோப்பையில் இந்தியா விளாண்டா தான் நாங்கள் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி முட்டுக்கட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையெல்லாம் சரி செய்து தற்போது இந்த ஷெடியூலில் ஐசிசிஐ பிசிசிஐ உருவாக்கியிருக்காங்க. தற்போது வேர்ல்டு கப்போடைய தகுதி போட்டி, அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஐசிசி ஓடிஐ ரேங்கிங் பட்டியலில் இடம்பெற்றிருக்க 8 அணிகள் நேரடியாக இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் விளையாடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 இடத்துக்கு, 8வது இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 6 அணிகள் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் போன்ற அணிகளும் வந்து தற்போது இந்த மேட்சில் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இந்த போட்டி தற்போது நடந்துகிட்ருக்கு. பொதுவாக இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்பே ஓடிஐ வேர்ல்டு கப்போடைய ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ வெளியிட்டுருவாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து முட்டுக்கட்டை போட்டதுனால இன்னும் வெளியிடலை. இருந்தாலும் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்போடைய ஷெடியூலை வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அப்டேட்டும் வந்து தற்போது வெளியாயிருக்கு. அதில் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் ஓடிஐ மேட்ச் வந்து தொடங்குது. எங்கே தொடங்குதுன்னா அகமதாபாத் மைதானத்தில் தொடங்குது. ஸோ அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்குகிற இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பானது 45 லீக் போட்டிகள் வந்து நடக்குது. அடுத்ததான் செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2. அடுத்து நவம்பர் 19ஆம் தேதி ஃபைனல் மேட்ச் அகமதாபாத் மைதானத்தில் நடக்குது. மொத்தம் 48 போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ எங்கெங்கே போட்டிகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, டெல்லி, தர்மசாலா, கவுகாத்தி, கொல்கத்தா, லக்னோ, ராஜ்புட், மும்பை, இந்தூர், திருவனந்தபுரம், அகமதாபாத்னு மொத்தம் 11 இடங்களில், இந்தியாவில் உள்ள பிரம்மாண்ட 11 மைதானங்களில் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அக்டோபர் 15ஆம் தேதி அகமதாபாத்தில் மோத போகிறாங்கன்னு ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. இதற்கு தான் பாகிஸ்தான், நாங்கள் அகமதாபாத் மைதானத்தில் மோத மாட்டோம், அந்த மைதானம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதனால் சென்னை, கொல்கத்தா போன்ற மைதானங்களில் தான் நாங்கள் விளையாடுவோம்னு சொன்னாங்க. ஸோ இதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடக்கூடிய அந்த போட்டியானது அகமதாபாத் மைதானத்தில் நடக்காதான். ஸோ கொல்கத்தா மைதானத்தில் தான் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் அக்டோபர் 15ஆம் தேதி கொல்கத்தா மைதானத்தில் மோத போகிறாங்க. மேலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஆப்கானிஸ்டுக்கு எதிராக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. அதே போல் பெங்களூர் மைதானத்தில் பாகிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. இந்த ரெண்டு போட்டியையும் வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்த கோரிக்கையை ஐசிசி பிசிசிஐ ஏற்கலை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இதனால் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் ஷெடியூலை ஐசிசி பிசிசிஐ அவங்க போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மைதானங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய நெருக்கடியையும் தாண்டி அவங்க பேச்சை கேட்காம இந்த ஷெடியூலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் ஷெடியூலை தான் ஐசிசிஐ பிசிசிஐ வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த ஷெடியூல் வெளில வந்ததுக்கு பிறகு யார் யார் கூட இந்தியா எங்கெங்கே அதிகாரப்பூர்வமாக மோதுகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிடும். ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப் தொடர் அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 19ஆம் தேதி வரையும் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் தொடருக்காக நீங்கள் எவ்வளோ எதிராக வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இந்திய அணி கோப்பையை வெற்றி பெறுமா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனலில் அகமதாபாத்தில் மோதலாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.